வெல்கம் டு பிருந்தாவனம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ டேலியா பூ வளர்க்குறது எப்படின்னு தான். இது எங்கள் வீட்டில் உள்ள டேலியா பூ. இது ஒரு டார்க் கலர். எத்தனை மொட்டு இருக்குது பாருங்கள். இது பூக்கை விட்டு வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தா காஞ்சி போகுது. இது வந்து டபுள் கலர் வரும், வாடிடுச்சு. இது ரொம்ப அழகாக இருந்தது, இதுவும் வாடிடுச்சு. இது இந்த பட்ஸு. ஒரு செடியிலேயே எத்தனை பூக்குது பாருங்கள். 3 அடி வரலும் வளர்ந்துருது, 2 அடிக்கு மேலே வளருது. இது தண்ணி நிறைய ஊற்றக்கூடாது. தண்ணி நிறைய ஊற்றுனா சீக்கிரமாக வேர் அழுகும். அதாவது இது வந்து கிழங்குலேருந்து வர்றது இந்த பூச்செடியெல்லாம். ஸோ தண்ணி நிறைய ஊற்றும்போது அது அழுகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இது பூ இது காஞ்சி இந்த விதையிலேருந்தும் வளரும்னு சொல்லுவாங்க, பட் கிழங்குல வச்சு வளர்த்து தான் நான் பார்த்துருக்கேன். ஸோ நிறைய தண்ணி ஊற்றக்கூடாது, ஓவர் வாட்டரிங்கும் செடிகளுக்கு ரொம்ப ஆபத்தாயிடும். இதில் கலர்ஸ் நிறைய இருக்குது, சிங்கிள் பெட்டல், டபுள் பெட்டல்லாம் இருக்குது. இதுக்கு நார்மல் மண் கலவை தான். அப்புறம் மண்புழு உரம் கொடுக்கலாம், பஞ்சகாவிய தெளிக்கலாம். விதை சேகரித்து போட தெரிஞ்சவங்க அந்த மாதிரி பண்ணலாம், இல்லை கிழங்கு வாங்கி வைக்கலாம். அங்கே பாருங்கள், இப்படி தான் வரும். ரோஸ் மாதிரி தான் இதுவும், ரோஸ் வளர்க்குறது எப்படியோ அதே மாதிரி தான். காஞ்ச பூவை எடுத்துடணும், கட் பண்ணி விட்டுறணும், அப்போ தான் நல்லா புது தளிர் வரும். ரொம்ப வெயிலில் வைக்கக்கூடாது. இதெல்லாம் குளிர்காலத்தில் வளர்க்க ஆரம்பித்தா ரொம்ப சீக்கிரம் வளரும், நல்லாயிருக்கும். சீசனல் ஃப்ளவர் தான் இதெல்லாம். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இது டார்க் கலர். இந்த மாதிரி பூக்கள் வந்து தோட்டத்துக்கே ரொம்ப அழகாக கொடுக்குது. நிறைய பீஸ் வருது, பாலினேஷனுக்கு நல்லது. காய்கறி இதெல்லாம் வளர்கிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். பூச்செடிகள் வளர்க்குறது ரொம்ப நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.